ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான என்பதை நம்ம மறுத்துற முடியாது. இப்ப ரசூல் இப்ப நமக்கு நாலு திருமணத்துக்கு மேல நமக்கு அனுமதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில மௌத்தா போற காலத்திலே 9 மனைவியர் இருந்தாங்க. அப்ப நம்ம ரசூல்லாவுடைய இந்த வரலாறு படிச்சுட்டு நம்ம 9 கல்யாணம் பண்ணலாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம்? அது ரசூல்லாவுடைய தனிப்பட்ட சட்டம் என்பதை நம்ம வந்து அதை விளங்கி வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம சில விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது என்று இருக்குமேயானால் அந்த விஷயங்கள்ல வேற யாருக்கும் அதை கொடுத்துடக்கூடாது. ரசூல்லாவுக்கு மட்டும் உரியதுன்னு நானா இத்துக்கிட்டு சொல்லிடக்கூடாது. அதுக்கு ஆதாரம் வேணும். ஒரு காரியத்தை ரசூல்லாவுக்கு மட்டும் உரியது என்று சொல்வதாக இருந்தால் அது குர்ஆன்ல இருக்கணும், அது ஹதீஸ்ல இருக்கணும், இது எனக்கு மட்டும் உள்ளதுன்னு. நம்மளா பிடிச்சுக்கிட்டு ரசூல்லா தொழுதாங்க 5 வேளை ரசூல்லாக்கு மட்டும் உள்ளதுன்னு கூடாது. ஏன்? அதுக்கு ஆதாரம் வேணும். நம்மளா பிடிச்சுக்கிட்டு நோம்பு வச்சாங்க அது ரசூல்லாக்கு மட்டும் உள்ள நான் வைக்க மாட்டேன்ற கூடாது. அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். ரசூல்லா செஞ்ச எல்லா விவாதத்தையும் என்ன செய்யலாம்? அவளுக்கு மட்டும் உள்ளது, இது நமக்கு உள்ளது இல்லைன்னு ஒதுங்கி போயிடலாம். அப்படி கிடையாது. ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளது என்று ஒரு காரியத்தை சொல்வதாக இருந்தால் அது குர்ஆனில் தெளிவா டிக்ளேர் பண்ணணும், அல்லது ஹதீஸுகள் தெளிவா டிக்ளேர் பண்ணணும். இப்ப ரசூல்லாவுக்கு இந்த பல மனைவியர் கல்யாணம் பண்ணாங்களே, அது திருமறை குர்ஆன்லயே அல்லாஹ் என்ன செய்யறான்? துவி இலைக்க மன்தசாவு மின் குன்ன, நீ யாரை வேண்டுமானாலும் மனமுடித்துக் கொள்ளலாம். இதுல சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இது உனக்கு மட்டும் மத்த முமினுக்கு இல்ல, குர்ஆன்ல இருக்குது. இது சொல்லி இருந்து இது சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த அனுமதி பொதுவானது இல்ல. ஹாலிசத்தன் லக்க, உனக்கு மட்டும் ஹாலிசாக கலப்பற்ற சட்டம் விந்துனில் முமினீன், மற்ற மூமின்களுக்கு கிடையாது. இதனால அவங்களுக்கு தனித்தன்மைங்கிறோம். நம்மளா வந்து இந்த மனை விஷயத்தை இட்டுக்கடிக்கு சொல்லல. அதே மாதிரி வந்து நமக்கு 5 வேளை தொழுகை கடமை, ரசூல்லாவுக்கு 6 வேளை தொழுகை கடமை. தகஜத்துங்கிறது கண்டிப்பா அவங்க செஞ்சாக வேண்டிய ஒரு வணக்கம். அது எதை வச்சு நம்ம சொல்றோம்? ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி, இரவு நேரத்தில் நீ தகஜ்ஜத் தொழுவாயாக, நாஃபிலத்தன் லக்க, உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக இது உபரியானது. உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லும் பொழுது அப்ப அடுத்த ஆளுக்கு இல்லைன்னு ஆயிருது. அப்ப ரசூல்லாவுக்கு கட்டாயம் அந்த இரவு தொழுகை விடாம தொழுதாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு கடமை அது. விடாட்டி எல்லாம் கேட்பான், உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கடமை, அதாவது இந்த சுகத்துல மட்டும் அல்ல அதிகமா கொடுத்துடல, சுமையையும் கொடுத்தான் அதிகமா. அப்ப அந்த மாதிரியான இது அவர்களுக்கு மட்டும் உள்ளது. அவர்களுக்கு மட்டும் உள்ளதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும், வச்சுக்கணும். இது ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளது, வேற ஆளுக்கு உள்ளது இல்லை அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன இருக்குன்னு, குர்ஆன்ல ஆதாரம் இருக்கணும், இல்லைன்னா ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள்ல இருந்து அதுக்கு சான்று கிடைக்கணும். இப்ப ரசூல்லா பையத்து செய்தாங்களே, அது வந்து யாரெல்லாம் தலைவராக வருகிறார்களோ அவர்களிடத்தில எல்லாம் செய்து கொள்ளலாம் என்பதற்கு இது ஆதாரமா, அல்லது ரசூல் என்ற முறையில அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அதிகாரமா? அதை முடிவு பண்ணணும்ல. ரசூல்லாட்ட எல்லாரும் பையம் செஞ்சிருக்கிறாங்க. ரசூல்லாட்ட வந்து செஞ்ச பையத்து மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய யார்கிட்ட வேண்டாலும் செய்யலாம் என்றும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இல்ல இல்ல, ரசூல்லாக்கு மட்டும் உள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். எதை வச்சு அதை தீர்மானிக்கிறது? நம்ம குர்ஆனை தேடி பார்க்கணும், ஹதீஸை தேடி பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இது பொது காரியம் என்று சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் நம்ம யார்கிட்ட வேணாலும் செய்யலாம். பொது காரியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் இது ரசூல்லாவை தவிர யார்கிட்ட இந்த இதை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. இப்ப நம்ம தேடி பார்க்கிறோம். தேடி பார்த்தா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான். எப்படி சொல்றான்? இந்த காரியங்கள் இருக்கு பாருங்க. இப்ப ரசூல்லாட்ட பையன் செஞ்சாங்கல்ல, இந்த காரியங்கள் அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. தொழுகிறது யார் சம்பந்தப்பட்டது? அல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்டது. ரசூல்லா சம்பந்தப்பட்டதா? உங்களை காப்பாற்றுவோம், உங்களுக்கு உதவி செய்வோம்டா ரசூல்லா சம்பந்தப்பட்டது. நாங்க தொழுகையை நிலைநாட்டுவோண்டாங்களே, இது யார் சம்பந்தப்பட்ட விஷயம்? அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஜக்காத்தை கொடுத்து வருவோம்னு சொன்னாங்களே, அது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம்னு சொன்னாங்களே, அது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். திருட மாட்டோம்னு சொன்னாங்களே, அது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். ரசூல்லாவுல இருந்து சம்பந்தம் இல்ல. விசாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களே, அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டிருக்கான் என்பதற்காக வேண்டி தவிர்த்து கொள்ள வேண்டிய காரியங்கள். இப்ப அல்ல ஒரு அக்ரிமெண்ட் பையத்து பண்ணுவதாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட போய் தான் பையத்து செய்யணும். சாதாரண அறிவு, நான் குர்ஆன் ஆதாரம் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அறிவு கெட்டுவதற்காக வேண்டி சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப என்னுடைய வீட்டை நான் விற்க வேண்டியிருக்கு, உங்கள்ட்ட விற்க வேண்டியிருக்கு. என்னுடைய வீட்டை விற்கிறதுக்கு வந்து நான் தான் உங்கள்கிட்ட விற்கணும், நான் தான் விற்கணும் என்னுடைய வீட்டை. இவர் யாருன்னு எனக்கு தெரியும், இவர் வந்து என் வீட்டை உங்கள்கிட்ட விற்க வர்றாரு, நீங்க வாங்குவீங்களா? அவர் வீட்டை விற்க நீ யாரியா கேட்பீங்க. எப்ப அவற்றை வாங்குவீங்க? குறைஞ்சபட்சம் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி இருக்கான்னு பாப்பீங்க.
நான் வந்து இவர் விக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னா அது மாதிரி ஏதாவது சீட்டு எழுதி கொடுத்திருக்கிறேன் பாப்பீங்க. அப்படி இருந்தா இவர் விக்கலாம். என்னுடைய வீட்டை வந்து நான் தான் விக்கணுமே தவிர, என் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு நான் தான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணுமே தவிர, அல்லது என்னால் நியமனம் செய்யப்பட்டவர் கையெழுத்து போடணுமே தவிர, சம்பந்தம் இல்லாத யாரும் போட இயல. இப்ப நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பைய செஞ்சாங்களே, இதெல்லாம் யார் சம்பந்தப்பட்ட காரியம்? அல்லாஹ் சம்பந்தப்பட்ட காரியம். இதை வந்து யார்கிட்ட உண்மையில பையத்து செய்யணும்? அல்லாஹ்தான் செய்யணும். அஞ்சு வேளை தொழுவேன்னு சொல்லிட்டு அவன் ரசூலுல்லாஹ்வும் நம்மள மாதிரி தொழுவு கடமைப்பட்டாள், அவங்கள்ட்ட போய் அஞ்சு வேளை தொழுவேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அஞ்சு வேளை தொழுவுறது வந்து நமக்கு எப்படி கடமையோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் கடமை. ரெக்கார்டு கொடுக்கிற நமக்கு எப்படி கடமையோ ரசூலுல்லாஹ்ட்ட வசதி இருந்து அவங்களுக்கு அது கடமை. எப்படி விபச்சாரம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது என்பது உங்கள் மீது கடமையோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வும் அந்த கடமையை செஞ்சாக வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. நம்மள மாதிரியே அந்த காரியத்தை செய்ய கடமைப்பட்ட ஒரு அடிமையிட்ட போய் இன்னொரு அடிமை அக்ரிமெண்ட் பண்ண முடியாது. அவருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். அப்ப அல்லாஹ் சம்பந்தப்பட்ட டாபிக்கல்ல அல்லாஹ்ட்ட தான் போய் பையத்து செய்யணும். யாரெல்லாம் நான் ஐந்து வேளை தொழுவேன் இது ஓகே, என்கிட்ட வந்துகிட்டு ஐந்து வேளை தொழுவேன் நான் யார் அதை வாங்குறதுக்கு? நான் யாருங்கிற அல்லாஹ்வுக்காக தொழுகிற தொழுகைய என்னிடத்தில் பைய செய்வதற்கு எனக்கு எப்படி அதிகாரம் இருக்குது? ரசூலுல்லாஹ்வுக்கு கூட கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்சு சரியில்லை ஒரு அறிவுபூர்வமா பாத்தீங்கன்னா. ஆனால் அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இது ஒரு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கறான். எப்படி? இன்னல்லதீன சூரத்துல் ஃபத்ஹ், ஃபத்ஹ்ங்கிற சூரா, இன்னா ஃபத்ஹ்னான்னு ஆரம்பிக்குமே அந்த சூராவுல பத்தாவது அத்தியாயத்து வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யுபாயிஊனக நபியே, உன்னிடத்தில் யார் பையத்து செய்கிறார்களோ, இன்னமா யுபாயூன் அல்லாஹ், அவர்கள் செய்வது அல்லாஹ்விடத்தில் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னிடத்தில் வந்து பையத்து செய்யறாங்க பாருங்க, அது உன்னிடத்தில் செய்யல. நான் நியமிக்காரு செஞ்சிருப்பாங்களா? உன்னை நான் தூதர் என்று நியமித்திருக்காட்டி நீ யாரு இதை வாங்குறதுக்கு? வேறாவது நியமிச்சு அவர்கிட்ட செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், உன்னிடத்தில் பையத்து செய்யக்கூடியவர்கள் உண்மையில் அவர்கள் செய்வது உன்னிடத்தில் அல்ல, அல்லாஹ்விடத்தில் செய்கிறார்கள். அது மாத்திரமில்ல, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஓங்கை அவங்க கை மேல வச்சுக்கிறதாக இல்ல, எதுல்லாஹி ஃபௌகா ஐதீஹிம், அவர்கள் கைகளுக்கு மேல ஏங்கை தான் இருக்குதுங்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஓங்கையை தான் நீ வச்சு பையத்து பண்ற, ஓங்கை இல்ல ஏங்கை இருக்குங்க. எங்க எங்கை என்னிடத்துல உறுதிமொழி செய்யறாங்க, அஞ்சு வேளை தொழுவுறன்னு பையத்து உங்ககிட்ட எப்படி செய்ய முடியும்? என்கிட்ட செய்ய முடியும். அப்ப என்னிடத்துல வந்து அவங்க பார்க்க முடியாத காரணத்தினால, என்னையே இந்த உலகத்தில் சந்திக்க முடியாத காரணத்தினால, என்னுடைய பவர் ஆஃப் அத்தாரிட்டி பெற்றிருக்கக்கூடிய உன்னிடத்தில் வந்து செய்கிறார்கள். என்னுடைய அதிகாரம் இருக்கிறதுனால, என்னுடைய தூதர் என்று நியமித்திருக்கிற காரணத்தினால் உன்னிடத்தில் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, ஃபமன் நக்கத ஃபயின்னமா யன்குசு அலா நஃப்ஸிஹி, எவன் உம்மிடத்தில் செய்த பையத்தை முறிக்கிறானோ அவன் தனக்கு எதிராகத்தான் அதை முறித்துக் கொள்கிறான். அவ்வளவு முக்கியம். உன்னிடத்தில் முகமது தானே செஞ்சோம், அப்படி நினைச்சிட முடியாது, அல்லாஹ் செஞ்சுங்கிறான். அப்ப இதுல என்ன நமக்கு விளங்குது? ரசூலுல்லாஹ்ட்ட செய்கிற பையத்தை உண்மையில் இந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சம்பந்தமானது. ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த காரியங்கள் அத்தனையுமே அல்லாஹ்வுக்கு வந்து சம்பந்தம். இன்னும் சொன்ன போனா பாருங்க, அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமன் அவுஃபா, அதே சூரா, அதே சூராவுல, அதே வசனத்துல, பத்தகில பத்தாவது வசனத்துல அடுத்து சொல்றான், ஒமன் அவுஃபா பிமா ஆஹத அலைஹில்லா, அல்லாஹ் விட அல்லாஹ் எதை இவர்களிடத்தில் பையத்தாக வாங்கிவிட்டானோ அதை யார் நிறைவேற்றுகிறாரோங்க. பையத்து வாங்கினது ரசூலுல்லாஹ், ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் வாங்கினா சொல்றான், என்னிடத்தில் கொடுத்த பையத்தை யார் ஒழுங்காக நிறைவேற்றுகிறார்களோ, ஃபஸயூதீஹி அஜ்ரன் அலீமா, அவருக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் வழங்குவான் என்று கேரண்டி தரணும். சூரத்துல் பத்தாவது வசனத்துல இப்ப நம்ம என்ன விளங்குறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், தீன் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக சஹாபாக்கள் வந்து உறுதிமொழி கொடுத்தாங்க. இஸ்லாத்துல சேருவதாக பைய செஞ்சாங்க, சேர்ந்த பிறகு சில செயல்களை விடுவதாக பைய செஞ்சாங்க, சில செயல்களை தொடர்வதாக பைய செஞ்சாங்க, சில செயல்களில் உறுதியாக நிற்பதாக பைய செய்தார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் தான் பையத்து செய்யணும். அல்லாஹ்வுக்குண்டு உரிய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் தான் உறுதிமொழி கொடுக்கணும். அல்லாஹ்ட்ட கொடுக்க வேண்டிய உறுதிமொழியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுக்கிறார்கள். இப்ப இது சரியான்னு பார்த்தா அறிவுப்படி சரியில்லை. அறிவுப்படி பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்ட்ட கொடுக்கிற காரியத்தை அவர்கிட்ட கொடுக்க முடியாது. ஆனா அந்த அல்லாஹ் அனுமதிச்சிட்டால் அறிவுப்படி சரி. அந்த அல்லாஹ் உதாரணமா வாஜிபாய் போடுற கையெழுத்த
வாஜ்பாய் நியமிக்கிற ஒரு தூதர் போடலாம். வாஜ்பாய் போய் ஒவ்வொரு நாட்டிலும் அக்ரிமெண்ட் பண்ண மாட்டார். வாஜ்பாய் ஒரு தூதரை இந்தியாவுடைய தூதர் அனுப்பி வச்சாருன்னு சொன்னா